வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் என்ன சாப்பிடுறேன் வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வெயிட் லாஸ் வெனஸ்டே. ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் லாஸ் வெனஸ்டேல இன்னொரு எபிசோட். இன்னைக்கு நம்ம வந்து வாட் ஐ ஈட் இன் எ டே தான் பார்க்க போறோம், வெயிட் லாஸ் எடிஷன். சோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் சாப்பிடுறேன் அப்படிங்கறத காமிக்க போறேன். சோ காலையில இருந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா மிதமான சுடு தண்ணி வந்துட்டு குடிப்பேன். சோ முதல்ல எடுத்ததும் காஃபி டீ இல்லாம ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் வந்துட்டு பெட்டர் ஆகும், கான்ஸ்டிபேஷன் சரியாகும், ஸ்ட்ரெஸ் குறைக்கும் அண்ட் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து காஃபி குடிக்கிறது தான் குடிக்கலாம் ஒரு ஹாஃப் அவர் கழிச்சு. எனக்கு வந்து அன்னைக்கு காஃபி குடிக்கணும்னு தோணல, அதனால ஸ்ட்ரெயிட்டா பிரேக்ஃபாஸ்ட்க்கு போயாச்சு. ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் நைட் ஓட். இது வந்து ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம், ஈஸியா இருக்கும், அதே சமயம் ரொம்ப சுவையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு வந்து நம்ம நைட்டே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் கொஞ்சம், அதுதான் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இது பவுல் ஆட் பண்ணிட்டு வாழைப்பழம், கொஞ்சமாக மியூஸ்லி, அப்புறம் தேன் அதெல்லாம் கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க கைஸ், இது என்னோட ரொம்ப ஃபேவரட். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ லெட் மீ நோ உங்களுக்கு வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி வேணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க பட் கொஞ்சம் வெயிட் மேனேஜ் பண்ணோம், வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஓவர் நைட் ஓட்ஸ். அண்ட் நான் இதான் சாப்பிடுவேன் கிடையாது, ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சாப்பிடுவேன். கண்டிப்பாக நான் தோசை அதெல்லாம் கூட சாப்பிடுவேன். என்னோட போன வாட்டை ஈட்டு டே இல்ல தோசை தான் டிஃபனுக்கு சாப்பிட்டுப்பேன் நினைக்கிறேன். நீங்க வேணா அந்த வீடியோ செக் பண்ணலாம். பட் இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். லெவன் ஓ கிளாக் போல நான் வந்து ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் எடுத்துக்குவேன். அண்ட் இன்னைக்கு மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொரி. ஸோ பொரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி ஸ்நாக்ல வரும். ஓகே கைஸ், டைம் வந்து 2:43 ஆகுது. எனக்கு பசி பொறுத்து அண்ட் ஆல்சோ வேலை பொறுத்து லஞ்ச் டைம் வந்து மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்ததுனால நான் லேட்டாக லஞ்ச் சாப்பிட்றேன். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடுங்க. இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி, அதுக்கு பிறகு தக்காளி சட்னி, ரொம்ப பிடிச்ச காம்போ, யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சாலட் மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்டுக்கா பீசஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன், கூட வந்து தயிர். ஸோ யோகட் இருந்தால் நான் இதுக்கு பிறகு யோகட் சாப்பிடுவேன் டெசர்ட் மாதிரி. யோகட் இல்லாத டேஸில் நான் வந்து இந்த மாதிரி தயிர் வந்து ஒரு கரண்டி எடுத்துக்குவேன். ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. சப்பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் இருக்குது அண்ட் நமக்கு ஒரு கிரன்ச்சுக்காக, அட் த சேம் டைம் ஒரு கிரன்ச்சுக்காக, ஒரு வாட்டர் கண்டென்ட்காக அண்ட் ஒரு சாலட் மாதிரி வெல்டரிக்கா வச்சிருக்கோம். அண்ட் தயிர் வந்து நீங்க மத்தியானத்துல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு, ஏன்னா தயிர் வந்துட்டு ஒரு ப்ரோபயோட்டிக், அது நம்மளோட ஜீரண சக்திக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட இம்யூனிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஸ்கின்னுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதனால நீங்க வந்து கர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச். அண்ட் கைஸ், உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வாட்டர் ஈட் இன் எ டே ப்ளாக் பிடிச்சிருக்கா அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே கைஸ், கமிங் டு ஈவினிங் ஸ்நாக்ஸ். 4 மணி 5 மணி வாக்குல நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரஞ்சு பிளேவர், என்னோட ஃபேவரட் வந்து இதுதான். அண்ட் இன்னைக்கு அம்மா வீட்டுல செஞ்ச போண்டா போர்ஷன் கண்ட்ரோல்ல நான் ரெண்டே ரெண்டு எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு போர்ஷன் கண்ட்ரோல், ஏன்னா நான் எங்க அம்மா செஞ்சது வந்து ஏகப்பட்டது சாப்பிடுவேன், அதுக்கு வந்து இது பரவாயில்ல. சோ போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வெயிட் லாஸ்ல ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு 4 போண்டா சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற டைம்ல நீங்க 2 போண்டா சாப்பிடலாம், அதுதான் போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிடிச்சது, உங்களோட டெம்டேஷன் கிரேவிங்ஸ் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ஹெல்த்தியானது வந்து நீங்க நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நார்மலாக கிரீம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல்
மேரி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவ். மேரி பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரிஸ் இருக்கு, அது நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க டீ காஃபி கூட எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் ஒரே ஒரு டிப் கொடுக்கணும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்படாம பண்ணணும் அப்படின்னா உங்களோட டின்னரை ஏர்லியா முடிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க, பட் ஏர்லி டின்னர் முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லேட்டா முடிக்க முடிக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் வந்துட்டு டிலே ஆகும். இப்ப நான் பாத்தீங்கன்னா 6:20 சாப்பிடுறேன், பட் நான் உடனே தூங்க மாட்டேன், கண்டிப்பா 8:10 அந்த மாதிரி ஆகும். ஸோ நல்ல கேப் இருக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்துட்டு ஜீர்ணம் ஆகுறதுக்கு. ஸோ அதனால சீக்கிரமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போடாமலே நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இதான் என்னோட டின்னர். கண்டிப்பா எனக்கு வந்து டின்னருக்கு வந்து ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சாப்பிடலாம் எனக்கு தூக்கமே வராத மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு எனக்கு ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல மட்டும் சாப்பிடறேன். அண்ட் இது வந்து நார்மல் ரைஸ் இல்ல, ப்ரௌன் ரைஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த தட்டில் வந்து அந்த குட்டி போர்ஷன் இருக்கும் ரெண்டு, அதில் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சென்டர் போர்ஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நிறைய எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரு வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த காய் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு பீட்ரூட் பொரியல் அதுவுமே வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். இதுதான் எனக்கு நிறைய. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட டின்னர். அண்ட் வித் தட் நம்மளோட வாட் ஐ ஈட் நிறைய முடிஞ்சிடுச்சு. எனக்கு இன்னும் சில ஐடியாஸ் வேணும், ஒரு நாளைக்கு என்னென்ன ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வீடியோ பாருங்கள். இது என்னோட போன வாட் ஐ ஈட் நிறைய வீடியோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வெயிட் லாஸ் வெனஸ்டே வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ்லி, பை.